தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் இறந்த 13 பேரின் குடும்பத்தினருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார் முதல்வர் மு க ஸ்டாலின். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 2.59 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 4209 பேர் உயிரிழப்பு. பூவிருந்தவள்ளி அருகே தனியார் கல்லூரியில் 100 படுக்கை வசதிகள் கொண்ட சித்தா ஆயுர்வேத கொரோனா சிகிச்சை மையம் திறப்பு. தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் நாளை முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. கொரோனா சிகிச்சைக்கான மருந்து பட்டியலில் இருந்து ரெம்டெசிவரை உலக சுகாதார நிறுவனம் நீக்கியுள்ளது. கருப்பு பூஞ்சை நோயானது முழுமையாக குணப்படுத்தக்கூடியதுதான், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன். தமிழகத்துக்கு 1 கோடி தடுப்பூசி வழங்க வேண்டும், மத்திய அரசுக்கு திமுக எம்பி டிஆர் பாலு கோரிக்கை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேர் விடுதலையில் காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பாடு இல்லை, கே எஸ் அழகிரி. கருப்பு பூஞ்சை நோயினை தடுக்கும் மருந்துகள் உடனடியாக கிடைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், ஓபிஎஸ் வேண்டுகோள். டெல்லியில் கடந்த 5 நாட்களில் கருப்பு பூஞ்சை நோயால் 10 பேர் உயிரிழப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com